கொரோனா தொற்றாளர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டுமா, வீட்டு தனிமையில் இருக்கலாமா என்பதை மருத்துவர் மட்டுமே முடிவு செய்ய வேண்டும் என சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முதல்வர் தேரணி ராஜன் கூறியிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் சாரதா நடத்திய விறுவிறு நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இப்போ சில பேர் தங்களுக்கு கோவிட் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சுக்கிட்டு கூட வந்து வீடுகளில் இருந்தே வந்து சிகிச்சை எடுத்துக்கிறதா தெரியுது. இது இது இந்த விஷயத்தினுடைய ஆபத்துகள் என்னென்ன, எந்தெந்த நேரத்தில் வீட்டிலிருந்து சிகிச்சை எடுத்துக்கலாம்? அதாவது கொரோனா தொற்று வந்து உறுதி செய்யப்பட்ட பிறகு மருத்துவர் மட்டுமே வந்து அதை முடிவு செய்ய வேண்டும். அவர் வந்து ஹோம் குவாரண்டைனில் இருக்கணுமா இல்லை மருத்துவமனையில் இருக்க வேண்டுமா என்பதை வந்து மருத்துவர் தான் முடிவு செய்ய வேண்டும். குறிப்பாக நான் எதுக்காக இதை சொல்லணும்னு சொன்னால், இது வந்து ஒரு பயமோ ஒரு ஸ்டிக்மாவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம அதே மாதிரி ஓவர் த கவுண்டரில் போயிட்டு மாத்திரைகள் வாங்கிட்டு பேரஸ்டமால் வாங்கி இல்லை இந்த மருந்துகளை கொண்டு வீட்டிலேயே வச்சு பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு மருத்துவரை சந்திக்கலாம் என்பது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. எதுக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த இன்குபேஷன் பீரியட் முடிந்து இந்த இன்ஃபெக்ட் ஆன ஒரு பர்சனுக்கு வந்து முதல் 5 நாட்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலே வந்து பாதிப்பு இருக்காது. ஒரு சாதாரண காய்ச்சல், ஒரு உடல் வலி அந்த மாதிரி இருக்கும். 2வது அந்த 5 நாட்கள் வந்து ரொம்ப குரூஷியல் பீரியட். அந்த பீரியடில் வந்து இவர்கள் வந்து தாமதிக்கும் பொழுது அவருடைய நுரையீரலுடைய பாதிப்பு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட, அப்படி கூடும்பொழுது அவர்கள் வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில் ஆக்சிஜன் குறைவான நிலைமையத்தில் வரும்பொழுது தான் இது வந்து ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருது. இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ வந்து கொரோனா ஓபியில் ஓபி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து முதல்ல அவர் பாசிட்டிவாக வருகின்ற பொழுதே அவருக்கு வந்து நம்ம ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து அவருக்கு வந்து கோவிட் ப்ரொஃபைல் எடுத்து அவருடைய உடல்நிலை பரிசோதித்து அவருடைய கோமார்பிட் கண்டிஷனை அசஸ் பண்ணி எல்லா விதமான ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி இவர் வந்து வீட்டுக்கு சென்று ஹோம் குவாரண்டைன் எடுத்துக்கொள்ளாமல் இல்லை இல்லையா என்பதை முடிவு செய்யும். இது வந்து மருத்துவர் தான் டிசைட் பண்ண முடியுமே தவிர, அதை தவிர்த்து விட்டு நம்ம வந்து லோக்கல் மெடிசன்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அல்லது வந்து சித்தாவில் போயிட்டு மருந்து எடுத்துக்கலாம் என்கிறதெல்லாம் வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக அணையாது. இன்னொன்று வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ கடைசி நேரத்தில் வருகின்ற பொழுது தான் இந்த மரணம் வந்து ஏற்படுறதுக்கான இது நம்ம அனலைஸ் பண்ணதில் நம்ம ரொம்ப நல்லா தெரிவாக தெரியுது. ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்திருக்கோம், தனக்கு பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாங்களாக போய் சிடி ஸ்கேன் எடுத்துக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளையும் நாங்கள் வந்து பார்க்குறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்வாப் எடுக்காமல் முதல்ல ஒரு சிடி எடுத்து பார்த்துட்டு சிடியில் ஃபைண்டிங் இருந்தால் அதுக்கப்புறம் போகலாம். அது தவறு. அதாவது ஒரு சிடி ஸ்கேன் எடுப்பது என்பது 180 எக்ஸ்ரேஸை வந்து எடுக்கிறதுக்கான ஈக்குவல். இந்த உண்மையை புரிந்து கொண்டார்கள் என்றால் அதனுடைய பாதிப்பு எந்தளவுக்கு உடலுக்கு பாதிப்பான ஒரு விஷயம் என்பதை மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டேன்னு கேட்டிங்கன்னா, சிடி ஸ்கேன் நம்ம எல்லாருக்கும் எடுக்கிறதே கிடையாது. இப்போ நம்ம வந்து ஒருத்தர் வருகிறார், அவர் ரொம்ப ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறாரு, ரெஸ்பிரேட் ரேட்லாம் நார்மலாக இருக்குது, காய்ச்சல் இல்லை, வெறும் பாசிட்டிவ்னால் அவர் நம்ம சிடி ஸ்கேன் எடுக்க போகிறது கிடையாது. அதுவே ஒரு கோமார்பிட்டோடு ஒரு வருகிறார், அவர் இணை நோய்கள் இருக்கிறது, ஒரு சக்கரவியாதி இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்கும்பொழுது சிடி ஸ்கேனை நம்ம எடுத்து சிடி ஸ்கேனை எடுத்து அவர் எந்தளவு பாதிப்பு இருக்குதா இல்லையா என்பதை உறுதி செய்வதற்காக நம்ம எடுக்கிறோமே தவிர, அது வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. முதலிலே வந்து அவருடைய சிம்டம்ஸ் பிளஸ் வந்து கோவிட் ஆர்டிபிசிஆர் தான் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். மக்கள் நீதி மய்யம் கட்சி